உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. எஸ், இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட தேர்ட் ப்ரோமோவும் வந்தாச்சு. தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நிஷாகா தான் ரொம்ப பாவமா தெரியறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ரியோவும் நிஷாகாவும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தெரிஞ்சாலும் நிஷாகா கீழே விழுகும் போது ரியோ ஒரு டைலாக் சொல்ற மாதிரி தேர்ட் ப்ரோமோல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. மேபி இது எடிட்டா கூட இருக்கலாம், ஆனா நிஷாகா உண்மையாவே கீழே விழுகும் போது அவங்க அப்படிதான் அடிக்கடி விழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரியோ சொன்ன விஷயம் எல்லாருக்கும் கோபத்தை தான் ஏற்படுத்துது. அதே சமயத்துல அவரு வேற ஒரு டைம்ல சொன்ன விஷயத்த இப்ப எடிட்ல முன்னாடியும் எடுத்து வச்சிருக்கலாம். அதே மாதிரி பிக் பாஸ் ஷோக்குள்ள போகும்போது நிஷாகா காமெடியன்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவுதான் அடிபட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் நடந்துகிட்டே இருக்காங்க. ஆனா நிஷாகாவுக்கு என்னைக்கும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஷாகா உங்களுக்கு ஃபேவரட்டா இல்லையா? உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சினியோலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆண்ல இருந்து ஒரு பெண்மையா மாறியாச்சு, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது திலீப், யூ கேன் டு இட். எனக்கு உன்ன ஷூட்டிங்ல பாக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். உங்களை நம்பி ட்ரெஸ் மாத்த கூட எங்களுக்கு பயமா தான் இருக்கும்.